முதுமை வந்த பின் சிந்திப்பது பயனில்லை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மருமவன் மாமன் பொண்ணு கொடுத்த இடத்துல அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு காப்பு போடணும், தங்க போடணும், போடப்பட்டான் சேர்ந்து போய் அப்போ அது அதுலேயும் அடிபட்டுருவான். ஆக முதுமை வந்தவருப்பாடு சிந்திப்பான். முதுமை வந்தவருப்பாடு சிந்திச்சு என்ன செய்யறது? கேட்க மாட்டான். ஆசான் திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசும் பதஞ்சலி மொழி என்ன செய்திருக்கார்கள்? கேள் தருகிறேன். கேட்குறான், கேட்க முடியலையே. ஏன் இளமை காலம் இப்படி போயிடுச்சு, வாலிப காலமும் இப்படி போகுது, முதுமை காலத்து ஈழை இருமல் தான் மிச்சம்னா. இருமலும் ஈழையும் இருமலும் தடுமாட்டங்கள். ஒரு பக்கம் பந்த பாசம், ஒரு பக்கம் பல்வேறு கடமைகள், பிரச்சனைகள், தடுமாட்டம். அந்த சமயத்தை கடவுளை கேட்குறான், எனக்கு ஞான வாழ்வு கூடும்னா இப்போதைக்கு உனக்கு மாத்திரை, ஊசி, மாத்திரை, மருந்து, மாத்திரை டானிக் வச்சுக்கோ, இதான் உனக்கு கடவுள்னா. என்னையா இப்படி பேசுகிறீங்க? நான் தான் உன்னை இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தேண்ணா. இளமையிலே கேட்கல, இளமையிலே கேட்டாலும் அதில் பக்தி நெறி இல்லை. குடும்ப நடத்திக்கிட்டே உனக்கு பந்தவாசம் சூழ்ந்துச்சு, அதுலேயும் பக்தி இல்லை. இப்போ பக்தி வந்திருக்கு, வயசு கிடையாது, காலம் இல்லை உனக்குன்ட்டான். கேட்குறது அந்த அப்போ கேட்டுருக்கலாம், விஷயம் தெரிஞ்சால் தான் கேட்பான். தெளிவான அறிவுள்ள அவன்ல ஐயா மா மன்னன், மிகப்பெரிய வல்லமல்ல. பெண்களை பார்ப்பான், எல்லாம் பாவான், போகப்பான், திருமணம் செய்வான், எல்லாம் செய்வான். இதெல்லாம் அழியக்கூடியதும்மா. அவன்லாம் அறிவாளி மகன், எல்லாத்தையும் பார்க்குறான். குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான், மணிக்கிட்ட பேசுவான், பிள்ளைகிட்ட பேசுவான், அங்கே வியாபாரம் செய்வான், அப்படி செய்வான். இது அழியக்கூடிய ஒன்று, அழிவு. இதை பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்புகளை வியாபாரம், மனைவி, மக்கள், வீடு, வாசல், வாகனங்கள் பயன்படுத்தி கொள் மனிதனே. இதை பயன்படுத்தி கொண்டு அடையக்கூடிய லட்சியத்தை அடையப்பார், விடாது பூஜை செய், கேட்டுக்கிட்டே இரு ஆசான் திருஞான சம்பந்தனை. ஏன்னா பந்த பாசத்தை உடைத்திருந்த ஆசான் வெம்பந்தன் தீர்த்து உலகால் வேந்தன் திருஞான சம்பந்தனை அருளால் சௌர்ணால் என்னவளார் தாய்மர் சார். வெம்பந்தம், வெம்னா கொடுமை, கொடுமை, வெப்பம் நிறைந்த கொடுமையான அர்த்தம். வெம்பந்தம் தீர்த்து பந்த பாசத்தை உடைத்திருந்தவன். தேக பந்தத்தை, எந்த தேகம் உனக்கு காமத்தை உண்டு பண்ணதோ, எந்த தேகம் ஈழ இருமலை உண்டு பண்ணுதோ, எந்த தேகம் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் இருந்ததோ, அந்த தேகத்தை உடைத்திருந்த ஆசான் திருஞான சம்பந்தன். வெம்பந்தம் தீர்த்து கொடுமையான பந்தபாசத்தை தீர்த்து உலகால் வேந்தன். உலகத்தை எந்த மூலையில் அழைத்தாலும் சரி, திருஞான சம்பந்தா நீதான் என்னை ஏற்று அருள் செய்ய, நான் பயப்படாதே மகனே என்றான். பயப்படாதே, என்ன வேண்டும்? நான் நீ பெற்ற அந்த பெரும் பேரை அடியில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பயப்படாதே தருகிறேன். உன் செய்த வினை இருப்பதனால் காலதாமதாகும். விடும், தொடர்ந்து என்னை நீ கூப்பிடு. அப்படி தொடர்ந்து கூப்பிடாட்டி எனக்கு அருள் செய்ய மாட்டேனே. தொடர்ந்து கூப்பிடாதானே நான் உன்னை பார்ப்பேன். நீ தொடர்ந்து என்னை கூப்பிட்டு அழைத்தாதான் உன்னை பார்ப்பேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.